இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவோம். இப்போ நேற்று நம்ம வந்து அஸ்வதி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். இதை நீங்கள் புதுசாக நீங்கள் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருக்கீங்க, இன்னைக்கு தான் ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒருவேளை அஸ்வதி நட்சத்திரத்துக்காரங்களாக இருந்தால் கீழே வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா அந்த லிங்க்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அஸ்வதி நட்சத்திரத்துக்காரங்க வந்து அந்த இதை பார்த்துட்டு அதுக்குள்ளே வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். அடுத்த லெவல் மூவ்மெண்ட்டுக்கு பாசிட்டிவாக போகிறதுக்கு அதுவும் ஒரு உதவியாக இருக்கும் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்காரங்க. ஜென்ரலாகவே ஒரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சாதக விஷயங்களும் உண்டு, பாதகமான விஷயங்களும் உண்டு. அப்படி இருந்தாலும் ஒரு வீட்டில் வந்து ஒரு பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்பொழுது இது வந்து நல்ல ஜோதிடம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சுக்கராச்சாரியாரோட தன்மை, சுக்கரனோட அமைப்புகளில் பிறக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுனால ஒரு சில குடும்பங்களில் சந்தோஷம் ரொம்ப படுவாங்க. பரணி நட்சத்திரத்துக்காரங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் வந்து உண்டு. ஸோ இப்போ இந்த பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பரணி நட்சத்திரத்துக்காரர்கள் முதல் தசையான சுக்கர தசையில் இந்த ஜாதகர்களுக்கு அமையும். அப்போ இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம போன இதிலேயே சொன்னோம், நட்சத்திர விஷயங்களை பற்றியும் சொல்லியிருந்தோம். நெல்லிக்கனியை, அதாவது நெல்லிக்கனியை உண்டு வர்றதும், அதே மாதிரி நெல்லி மரத்தை இவங்க நட்டு வர்றதும், ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து பரணி நட்சத்திரத்துக்காரங்க சின்ன குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டிலேயே நல்ல தோட்டத்துறவுகள் இருந்துச்சுன்னா அந்த நெல்லி இது நட்டி வைக்கிறதும், அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு குளத்துக்கரை இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு, இல்லைன்னா உங்களுக்கு வெளியில் யாராவது ஒரு கோயில்கள் இருக்குன்னா அந்த இடத்துல போய் பண்ணிவிட்டு அதை பராமரிக்கணும். அதாவது நட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடக்கூடாதுங்க, அதை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை போட்டோ இல்லைன்னா அந்த கோயில்கள்லேயே சொல்லியோ மாதம் மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே போய் பார்க்கக்கூடிய தன்மையும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது இது வந்து ஒரு பெரிய பரிகாரம்ங்க. இந்த நட்சத்திர விருட்ச பரிகாரம்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மரம் வளர வளர நீங்கள் யாருக்காக நட்டி வைக்கிறீங்களோ, இதில் நீங்கள் எவ்வளோ வேணால் வைக்கலாம், நீங்கள் நெல்லி தோட்டம் கூட வச்சுக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க ஒரு ஏக்கர் 5 ஏக்கர் வச்சுருக்கவங்க வச்சுக்கலாம். அது மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய தன்மை இது எப்படி துளிர் விட்டு வளருதோ அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் தடைகள் வந்து அகலுங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு அது உண்மைதான். சித்த மகாபுருஷர்கள் சொன்னதுதான். இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் வருங்க. அதே மாதிரி நம்ம பரணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலங்கள், இந்த முதல் இதில் வரும்பொழுதே இந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் தடைபடக்கூடிய தன்மைகள் இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம சாஸ்திரங்களில் நம்ம ரிஷிகள் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி குட்டி சுக்கரன் வந்து படிப்பை கெடுக்கும், வாழ்க்கையை கெடுக்கும்ங்கிற மாதிரி இந்த சின்ன வயசில் சுக்கரன் வரக்கூடிய தன்மைகள் இருக்கும் பொழுது அந்த படிப்பில் கான்சன்ட்ரேஷன் லெவல் இருக்காது, ஒரு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி ஆணாக இருக்கிறவங்க பெண்கள்கிட்ட போய் மாட்டிக்கிறதும், பெண்களாக இருக்கிறவங்க ஆண்கள்கிட்ட போய் காதல் வயப்பட்டு அதை தப்பானவர்களை போய் மாட்டிக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்களில் போய் அகப்படக்கூடிய தன்மைகள் வந்து இந்த பரணி நட்சத்திரத்துக்காரர்கள் கவனமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி மாட்டிக்காமல் இருக்கும் பொழுது நல்லபடியான மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி ஜென்ரலாகவே இந்த பரணி நட்சத்திரத்தில் பறக்கக்கூடிய அன்பர்களை பார்த்திங்கன்னா நீட் ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி அவங்க காசு இருக்குது காசு இல்லை அதெல்லாம் அடுத்தது, அவங்களோட சாய்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான கலர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டான தன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகளும், அதே மாதிரி டெஃபினட்டாக இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபடக்கூடிய தன்மைகள், அது ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டாக இருக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பாருங்களேன், சேனலில் நம்ம பேசுகிறோம் செய்கிறோம்னா இந்த சுக்கரனோட தன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருந்தால் மட்டும்தான் இந்த சினிமாவாக இருக்கட்டும், இந்த சேனலில் நம்ம பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு சுக்கராச்சாரியாரோட தன்மைகள் இருக்கும் பொழுது தான் அது ஒரு இதுக்கே வரும். ஸோ அந்த மாதிரி படிப்புகள் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கும்போது இது சுயஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறது தான் விசேஷமாக இருந்தாலும், ஜென்ரலாகவே அவங்களோட தாட் ப்ராசஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குங்க. கலை சம்மந்தமாக, மியூசிக் சம்மந்தமாக அப்படி இல்லாமல் இருக்கிறவங்க இந்த நட்சத்திர சாரத்தோடு கொண்டு போகும்பொழுது என்னாகும்னா நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது தான் உண்மை. சரி, இவங்களுக்கு என்ன நம்ம தேவதா வழிபாடு பண்ணலாம், மகாலட்சுமியோட வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுட்டே வர்றதும், மகாலட்சுமியை இந்த ஜாதகர்கள் தொடர்ந்து இந்த வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மையும், சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தொடர்ந்து மகாலட்சுமியோட வழிபாடுகள் செஞ்சுட்டே வர்றதும், நம்ம திருப்பதிக்கு போகும்போது தாயார் சந்நிதியில் வழிபடுறதும், திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது தாயார் சந்நிதிக்கு வழிபடுறதும், அனந்த பத்மநாப சுவாமியை வழிபட்டுன்னு வர்றதும், நம்ம திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமியை வழிபட 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 நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த
ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும், இந்த பரணி நட்சத்திர ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும், செலவுகள் ஜாஸ்தி செய்யாமல் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரிசர்வ்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ஆடம்பர பிரியர்களாக போய் சில நேரத்தில் போய் மாட்டிப்பாங்க, கையில் காசே இல்லாமல் இருந்தாலும் திடீர்னு காசு வரும்பொழுது அவங்களுக்கு உள்ள, அதாவது நம்ம சொல்லக்கூடியது இந்த இதாக இருக்கட்டும், துணிமணிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு கடன் வாங்கியாவது வந்து ஒரு கார் வாங்கக்கூடிய தன்மைகளில் இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் இந்த பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உண்டு. ஸோ இந்த வழிபாடுகள் பண்ணும்போது இன்னொரு கோயில்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கஞ்சனூர். இந்த கஞ்சனூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், கஞ்சனூருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கராச்சாரியாருக்கு கண் கொடுத்த கோயில். அப்போ அந்த கஞ்சனூர் கோயிலுக்கு தொடர்ந்து போயிட்டு வர்றதும், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வர்றதும், அப்போ அங்கே போயிட்டு வரும்பொழுது வெறும்னா அந்த இது மட்டும் பண்ணாமல் விநாயகரோட வழிபாடை நம்ம செஞ்சுக்கிறதும், விநாயகரோட வழிபாடை பண்ணிவிட்டு அங்கே சிவன் தான் மெயின், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சிவபெருமானுக்கு வந்து பாலபிஷேகம் கொடுத்துட்டு வர்றதும் நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் இந்த ஜாதகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி தட்டில் சாப்பிட்றதும், இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க வெள்ளி சம்பந்தமான விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறதும் சரிங்களா, இதெல்லாம் ஒரு 5% 6% ஒரு இது கொடுக்கும். ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கும்போது அந்த ஜனனகால ஜாதகத்தில் உள்ள விஷயத்தோடு சேர்த்து நட்சத்திரங்களும் ரொம்ப முக்கியம், ராசியும் ரொம்ப முக்கியம்ங்க, இந்த நட்சத்திரமும் ரொம்ப முக்கியங்கிறதுனால அதுக்குள்ள இதையும் நீங்கள் சரி செஞ்சுக்கும் பொழுது வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்கிறது தான் உண்மை. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வெள்ளி தட்டில் சாப்பிட்றது, வெள்ளி கிண்ணத்தில் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைங்க, எனக்கு அவ்வளோ வசதி இல்லைங்க, நான் என்ன பண்ணலாங்கன்னா ஒரு வெள்ளியில் காப்பு போட்டுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் வருங்க. அதே மாதிரி அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், நர்வஸ் டிசார்டர்ஸ் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி ஒரு மன பயம் ஏற்படக்கூடிய தன்மைகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணம் சேராத தன்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு குருவை வழிபட்டுட்டே வர்றதும், குரு மகான்களோட இது வந்து வியாழக்கிழமை தோறும் செஞ்சுட்டே வரும்பொழுது, ஏன்னா இந்த ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குரு பகவான் வந்து பாதகத்தை கொடுக்கக்கூடிய அதி ஜாஸ்தியான விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்க காரணத்தினால ஒரு மகான்களோட வழிபாடுகள் நான் சொல்ல புரியுதுங்களா, 18 சித்தர்களில் உங்களுக்கு பிடித்த சித்தர்களை வழிபடுறதும், தொடர்ந்து இந்த ஜாதகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 22 வயசுக்கு இது உறுதியாக சொல்கிறேங்க, இதில் நீங்கள் வந்து ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபட்டுண்டே வர்றதும் இந்த 22 வயசு வரைக்கும், ஏன்னா சில குழந்தைகளுக்கெல்லாம் ஃபிட்ஸ் வரக்கூடிய தன்மையும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஒரு ரொம்ப சீரியஸாக போகக்கூடிய தன்மைகள் கூட இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உண்டுங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்காரங்களும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்காரங்களும், துலா லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்களும், கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்களும், இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக அந்த ஃபஸ்ட்டு ஒரு 20-22 வயசு வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கக்கூடிய தன்மைகள் வந்து நல்ல பலனை கொடுக்கும் நண்பர்களே. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு பாதகாதிபதி சரிங்களா, இந்த மாதிரி டயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில். ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசியோட தன்மைகளில் தான் வந்துட்டு இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கக்கூடிய லக்னங்களில் வரக்கூடியவங்க அதுக்குள்ள வழிபாடுகளை செஞ்சுக்கிறது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுதும் நீங்கள் சிவபெருமானை வழிபட உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வரும், அந்த ஆபத்துகள் பேராபத்துகள் வராத தன்மையும். ஏன்னா சில பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இள வயதிலேயே ஆக்சிடென்ட் ஆகி சில பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய தன்மைகளும், ஒரு கண்டம் வந்து தப்பிக்கக்கூடிய தன்மைகளும் சில பேர் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உண்டுங்க. ஸோ இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதும் இந்த நட்சத்திர விருட்ச வழிபாடுகள் செஞ்சுட்டே வர்றதும், மாதத்துக்கு ஒரு தடவை போய் இந்த நட்சத்திர விருட்சங்களை பண்ணிட்டு வர்றதும், முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களே. இதோடு சேர்த்து யாராக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி உங்கள் விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கிறதும், வருடத்துக்கு ஒரு முறை உங்களுடைய கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் வரும். நாளை கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி பேசும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவா.